மொபைல் டிவியின் மாடி வீட்டு தோட்டம் என்ற நிகழ்ச்சிக்கு நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னோட ரெண்டு சுட்டிகளும் இருக்குது, அதுவும் சேர்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வருது. இன்னைக்கு நாம பார்க்க போறது டெரஸ் கார்டன்ல மக்காச்சோளம் விளைவிக்கிறது எப்படி. மக்காச்சோளம் ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். இது நம்ம நாட்டு சோளம். இது வந்து அமெரிக்கன் கார்ன், ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, ரொம்ப ஈஸியாக மாடி வீட்டில் விளைவிக்கக்கூடிய விஷயம். இந்த கொரோனா டைமில் இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் கம்மியாக இருக்கிறப்ப மக்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு இந்த செய்தி அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்காச்சோளங்கிறது கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடி சதன் மெக்சிகோவில் விளைவித்த ஒரு க்ராப். அது அதை வந்து பொட்டானிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜி மைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜி மைஸுங்கிறது இந்த மக்காச்சோளத்தினுடைய பொட்டானிக்கல் பேர். நார்மலாக இது ஒரு கிராஸ் ஃபேமிலி, நார்மலாக புல் வளர்றது இல்லையா, அதனுடைய ஃபேமிலி. அதனால் ஈஸியாக வேகமாக எல்லா இடத்துலையும் சிறப்பாக வளர்த்தக்கூடிய ஒரு பயிர் இது. இதை நம்ம ஊரில் நாட்டுச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் யூரோப் சைடில் நிறையா டைப் இருக்குது. பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், டென் கார்ன், ஃப்ளவர் கார்ன் அப்படின்னு நிறையா டைப் இருக்குது. இப்போ நாம் வந்து எப்படி இந்த மக்காச்சோளத்தை வீட்டில் சிம்பிளாக செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல நாம் விதையை தேர்ந்தெடுக்கணும். ஏன் இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னோடய வாட்ச் வேணுமா? முதல்ல விதையை தேர்ந்தெடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு டைப் சோளத்தை விளைவிச்சிருக்கேன். ஒன்று நம்ம வீட்டில் விளைச்ச அமெரிக்கன் கார்ன் இப்போ காமிக்கிறாங்க, இன்னொன்று நம்ம வீட்டில் விளைவிச்ச நாட்டு மக்காச்சோளம். இது வந்து ரெண்டு டைப்பு விதை இருக்குது பாருங்கள். ஒரு விதை நாட்டு மக்காச்சோளத்து விதை, இது நாட்டு மக்காச்சோளத்து விதை. இது வந்து ஸ்வீட் கார்ன், அமெரிக்கன் கார்னோட விதை. ரெண்டு டைப் விதை இருக்குது. நம்ம ஈஸியாக நார்மலாக அக்ரி உரக்கடை, விதைக்கடை எல்லா இடத்துலையும் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாம். கடையில் வாங்கிட்டு அவங்களே இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தரமான விதையாகத்தான் இருக்கணும், தரமான விதையாகத்தான் இருக்கணும். இதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா, நாம் நாட்டு மக்காச்சோளமும் போடலாம், அல்லது அமெரிக்கன் கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் சொல்லக்கூடிய இதையும் போடலாம். ரெண்டுமே ஈஸியாக வளரக்கூடிய ஒரு விஷயந்தான். நாம் விதையை எடுத்துகிட்டு நம்ம விதையை வந்து முதல்ல நம்ம விதைக்கிறோம் எந்த விதையை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். பார்க்குறப்பயே நல்லா ஷேப்பாக இருக்கக்கூடிய விதையை தேர்வு செஞ்சுக்கலாம். அதை 6 to 8 மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ நாம் போகலாம். போயிட்டு எப்படி விதைக்கிறதுங்க நேரடியாக காமிக்கிறேன். ஏய், நீ கொஞ்சம் நேரம் இருக்கிறியா? இருக்க மாட்டியா? நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன். ஓகே, நேயர்களை காமிக்கணுமில்ல, நீ கொஞ்சம் ஓய்வெடு, நான் போய் நேயர்களுக்கு மக்காச்சோளம் எப்படி விளைவிக்கணும்னு காமிக்கிறேன். அப்போ தானே உனக்கும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஓகேவா? வாங்க, விதையை எடுத்துட்டு நடவுக்கு போகலாம். இப்போ எங்கூட இருக்கிறது சஷ்டிகாங்கிற என்னுடைய பேத்தி. இது ஏன் இவ இங்கே இருக்கிறான்னா, இந்த பயிரை நட்டதில் அவளுடைய பங்கு உண்டு. பாரு, மயில் டிவி நேயருக்கு ஒரு நன்றியை சொல்லு. இப்போ நாம் கண்டெய்னர், அதாவது விதையை விதைக்கக்கூடிய கண்டெய்னரை பற்றி பார்க்கலாம். இந்த கண்டெய்னர் நாம் செலக்ட் பண்ணுறப்ப டெப்த் மினிமம் ஒரு 12 inches இருக்கணும். அது ஸ்கொயராக இருக்கலாம், அல்லது இது போல் ரவுண்டாக இருக்கலாம். ஆனால் டெப்த்து மினிமம் 12 inches இருக்கணும். இப்போ நான் காமிக்கிறது கண்டெய்னரில் இருக்கிற அந்த வெளியே ஒரு ஓட்டை இருக்கணும். அப்போ தான் இந்த கண்டெய்னர்லும் பாருங்கள், ஆல்ரெடி ப்ரீ ஃபேப்ரிகேட்டடாக ஹோல்ஸ் இருக்குது. அப்போ தான் நாம் போடக்கூடிய தண்ணியிலேருந்து தண்ணி வந்து வெளியே வரும், ஃபில்டர் ஆகும். இப்போ நாம் மண்ணுக்கு அந்த மக்காச்சோளத்திற்கு தேவையான கலவையை நாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிறது கார்டன் மண். இது வந்து வெர்மி கம்போஸ்ட். எதுக்காக வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதில் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது சோளப்பயிரை செழிப்பாக வளர்கிறதுக்கு பயன்படுத்துது. நாம் இப்போ எப்படி கலவையை உருவாக்குறோம்னு பார்க்கலாம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறத இப்போ காமிக்கிறேன். இப்போ ரெண்டையும் நான் இது 50% அந்த 50% மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியில் நப்புறேன்.
தொட்டில நப்பறத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன கல்லுல ஜல்லி கல் இருக்குது இல்லையா அது போட்டுக்கணும் எது வரைக்கும்னா அந்த ஓட்ட காம்ச்சன இல்லையா இந்த ஓட்ட வரைக்கும் ஜல்லி கல்களை போட்டுக்கணும் ஜல்லி கல்கள் இல்லினா கடையிலேயே இதுக்கான பிளேட்ஸ் விக்கறாங்க இந்த மாதிரி பிளேட்ஸ் உள்ளுக்குள்ள வெச்சிரலாம் ஜல்லி கல் இருந்தா ஜல்லி கல் போட்டுக்கலாம் ஜல்லி கல் இல்லினா இந்த மாதிரி அதுக்கான फिल्टर प्लेट विक्रांगे अंदर फिल्टर प्लेट तो उल्लू कुला पोट करो कलक्ट ने इंदो उरत्ता नाम है इबड़ी अल्ली अदला नपरो इबड़ी अल्ली नपरो इबड़ी अल्ली नपरो निरपी एपिन इंद मारी इरुको इंद मारी फुल्ला इरुको ओरु नाल अल्लदे इरंड नाल அப்படியே விட்டுறணும் காத்தாட விட்டுறணும் வாய்ப்பு இருந்தா இந்த மாதிரி கிளறி விடணும் கிளறி விட்டு இரண்டு டு மூன்று நாள் இந்த மாதிரி ஆத்திரணும் இந்த மாதிரி ஊற வச்ச விதையில நான் வந்து டம்ளர்ல ஊற வச்சிருந்தேன் ஊற வச்ச விதைய நல்லா சுத்தமா கையை கழுவிட்டு இந்த ஊற வச்ச விதையை எடுத்து கொஞ்சம் உப்புலா இருக்கும் பாருங்க இப்போ நார்மல் சைஸ் விதைய விட விதை வந்து கொஞ்சம் உப்பி இருக்கும் 6 hours to 8 hours 6 ல இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிட்டு இந்த விதையை நாம நறறோம் இப்போ நறறதுல வந்து அடர்த்தி எவ்வளவு அடர்த்தி தூரத்துக்குள்ள டிஸ்டன்ஸ்ல நடணும் எவ்வளவு டெப்த்ல நடணும்ங்கிறது அடுத்த செய்தி யூஷுவலா வந்து 1.5 ல இருந்து 2 இன்ச் கரெக்ட்டா பாருங்க இந்த கை கையினுடைய அளவு 1.5 ல இருந்து 2.5 இன்ச் வந்து ஐடியல் 1.5 ல இருந்து 2.5 இன்ச்க்குள்ள ஒரு விதைய போட்டுறோம் விதைய மூடிறோம் அதே மாதிரி அரடி கேப்ல நான் இதுல வந்து 3 விதைய நறறேன் அதான் வந்து ஐடியல் டெப்த் இப்போ நான் வந்து ஏன் 1 இன்ச்ல நட்டா என்ன ஆகும் அப்படினா ஒரு இன்ச்ல நடறப்ப அந்த வேர் வந்து வெளியே வந்துரும் இப்ப காமிக்கிறேன் பாருங்க அது பேரு நோடல் வேர்னு சொல்றது நோடல் வேர் வேர் வந்து இந்த மாதிரி வெளியே தெரியும் நோடல் வேர் வந்து இந்த மாதிரி வெளியே தெரியறப்ப அது உறிஞ்ச கூடிய பவர் வந்து கம்மியாயிரும் அதனால 1 இன்ச் 3/4 இன்ச்ல எல்லாம் போட கூடாது 1.5 ல இருந்து 2.5 இன்ச் வரைக்கும் போடணும் போட்ட பின்னாடி இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் 5 ல இருந்து 7 நாள்ல முளைப்பு வர ஆரம்பிச்சு முளைப்பு வர ஆரம்பிச்சிரும் 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டா போதும் 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டால் போதுமானது சரிங்களா முளைப்பு வந்து வெளிய வர ஆரம்பிச்சிரும் வெளிய வர ஆரம்பிச்ச பின்னாடி பயிர் நல்லா வளர ஆரம்பிச்சிரும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு இருந்தா போதும் இங்க வளர்ந்த ஒரு செடியை காமிக்கிறேன் இது ஒரு 2.5 மாசம் ஆச்சு 2.5 மாசம் போட்டாச்சு கிட்டத்தட்ட நானே 5.5 அடி கிட்டத்தட்ட 8 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க மேலே போயிடுச்சு பாருங்க 8 அடி எவ்வளவு சாதாரண தொட்டியில வளர்ல செடிங்க பாருங்க தொட்டி காமிங்க தொட்டியில வளர்ல செடி எத்தனை அடி போயிருக்கு பாருங்க 8 அடி இந்த செடி வந்து ஆண்பூவும் பெண்பூவும் தனித்தனியா இருக்கும் டைக்ளினியஸ்னு சொல்றது அது பேரு அது ஆண்பூ நீங்க சோளக்கறி சாப்பிறப்ப ஒரு இருக்குறியா இது பேரு சில்க்னு சொல்றது இது வந்து பெண்பூ இது ஆண்பூ அது பெண்பூ இது ஆண்பூ பேரு டசல்னு சொல்றோம் இது பெண்பூ இது எப்படி மகரந்த சேர்க்கை ஆகுதுன்னா ஓபன் கிராஸ் பாலினேஷன் சொல்றது நார்மலா விண்ட் காத்து அடிக்கிறதுல ஆயிரும் அல்லது தேனீக்கள் பூச்சி அந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி நான் என்ன பண்றேன்னா நானே மகரந்த சேர்க்கையை உண்டு பண்றேன் அப்பதான் வந்து இது ஒவ்வொரு ஓவியூல்ஸ் இந்த ஒவ்வொரு இதுவும் மகரந்த ஆகாக ஒவ்வொரு முத்து வந்து பெருசா வளரும் சோ அதனால நான் என்ன பண்றேன்னா நான் எப்பவுமே இந்த மாதிரி டசல்னு சொல்ற இந்த டசலை என்ன பண்றேன்னா வெட்றேன் வெட்டிட்டு அந்த டசலை எடுத்துட்டு வந்து இந்த பெண்பூ மேல நானே மகரந்த சேர்க்கையை உண்டு பண்றேன் இது சிம்பிளான மெத்தட் இப்படி பண்றப்ப உங்களுக்கு அந்த கருது வந்து ரொம்ப பெருசா வரும் இது வந்து இந்த கருது வர இடம் பேரு இயர்னு சொல்வாங்க இயர்ல இருந்து வர்றதா
சோளக்கருது அந்த பழம் நாம் வந்து சோள மக்காச்சோளங்கிறோம் இல்லையா, பூட்டைங்கிறோம் இல்லையா, அந்த பூட்டை அது பூட்டை மேலே நாம் வந்து இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு மகரந்த சேர்க்கையே இண்டு பண்ணுறேன். இது பண்ணலினாலும் அழகாக வந்துடும், ஏன்னா காற்று அந்த வேலையை செஞ்சிடும், தேனி அந்த வேலையை செஞ்சிடும், எல்லாமே வந்துடும். இருந்தால் கூட நான் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வரும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேப்பரில் இதை வந்து எடுத்து தட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி தட்டுறப்ப அதில் நிறையா பாருங்கள், பேப்பரில் தட்டுறப்ப இந்த மாதிரி நிறையா மகரந்தத்தூள் கரெக்டான டைமு காலை நேரம், காலை ஒரு 7 மணிக்கு நல்லா சூழ் நல்லா இருக்கும். அப்போ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பேப்பரில் தட்டி அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பெண் பூ மேலே போடுறப்ப அது சூழ் நல்லா ஆகிடும். உங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய சைஸில் கருதும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முத்துக்கள் மிஸ் ஆகாத கருது நல்லா கிடைக்கும். இந்த இதில் வந்து சில புழு தாக்குதலை பற்றி நான் சொல்கிறேன். சில சமயம் அசுனி பெயின் அந்த மாதிரி வரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேப்ப எண்ணெய், சோப்பு கரைசல், அப்புறம் பூண்டு கொஞ்சம் அடித்து தட்டி போட்டு அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி 2 லிட்டர் பம்பில் ஹேண்ட் பம்பில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் தெளிச்சிட்றேன். தெளிக்கிறப்ப அந்த மாதிரி போயிடுது. இன்னும் இது பாருங்கள், இது வந்து பிரியறதில்ல பாருங்கள், இது வந்து பிரியறதில்ல, தலவு வந்து பிரியறதில்ல. இதுக்கெல்லாமே நீங்கள் இந்த பிள்ளைக்கு அடிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தலவெல்லாம் நல்லா பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஈஸியாக இது 2 லிட்டருக்கு பம்பு எல்லா கடையிலையும் கிடைக்குது, ஈஸியாக நாமளே எல்லாமே அடைச்சிட முடியும். இலை வழி சத்து கொடுக்கறதுனாலும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் நம்ம சோழ பயிருக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இது ஃபுல் ஃபேமிலிங்கிறதுனால நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு இனிப்பான சுவையான சோளத்தை அது கொடுத்துரும். இருந்தால் கூட தேவை என்றால் இந்த மாதிரி இயற்கை உரம் போடலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து படைப்புழுன்னு சொல்கிறது, படைப்புழு அதாவது ஆம்டு வாமுன்னு சொல்லுவாங்க படைப்புழு, அது வந்து இப்போ ரொம்ப காமனாக சோளத்தை தாக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நிறைய கெமிக்கல் சொல்கிறாங்க, நான் எந்த கெமிக்கலையும் பயன்படுத்துறதில்ல. சாதாரண இந்த மண் இருக்குது இல்லைங்களா, என்ன மண்ணில் விளையுதோ அந்த மண்ணை எடுத்து ஆன்மாரி மண்ணை கரைச்சிக்கிறோம். இந்த மண்ணை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியம்னா கரைச்சிட்டு இதனோட குருத்தில் விடுறோம். இதனோட குருத்தில் இப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, குருத்தில் விட்டுட்டிங்கன்னா 2 நாளில் அந்த படைப்புழுவனோட லார்வா மேற்கொண்டு வளராத செத்து போயிடும். வேறு ஒன்றுமே வேண்டியதில்லை. நீங்கள் ஏதாச்சும் உரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மாட்டு உரமோ அல்லது கோழி உரமோ அல்லது உங்கள் வீட்டில் டெய்லி நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடிய இலை தலைகளை ஒரு இடத்துல காய போட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணை போட்டிங்கன்னு வச்சுங்க, 1 மாதம் 2 மாதத்தில் உரமாயிரும். அந்த உரத்தை கொடுத்தீங்கன்னா கூட இந்த செடி சோளத்துக்கு போதுமானது. இப்போ வந்து நான் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, 85 நாள் ஆயிடுச்சு. இப்போ சோளப்பூவை நாம் வந்து சோளத்தை நம்ம தொட்டு பார்த்தோம்னா அது ஹார்ட்னஸ் தெரியும். ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப புலபுலன்னு இருக்கும், நல்லா முத்து கருது உள்ளுக்குள்ளே அந்த மணி வந்துச்சுன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராகிருச்சுன்னு அர்த்தம். பூவும் வந்து கலர் மாறிடும், மேலே இருக்கிற அந்த சில்க் அப்படிங்கிற அந்த பெண் பூவனோட கலரும் மாறிடும், சோளம் சைஸ் வந்துடும். அப்படி இருந்தால் நான் எப்படி முறிக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். தண்டை வந்து நல்லா பிடிச்சிட்டு இல்லைன்னா உடஞ்சிரும். தண்டை பிடிச்சிட்டு அப்படி ஒரு திருவு திருவுனம்னா அது படக்குன்னு ஒரு சவுண்டு வருது இல்லைங்களா, எடுத்துடலாம். இப்படி எடுத்து இந்த மாதிரி இது நான் வந்து இந்த தடவை வந்து அமெரிக்கன் கானும் நாட்டு சோளம் ரெண்டுமே போட்டிருந்தேன். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண சோளத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்ததை காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த எபிசோடில் எப்படி வந்து தென்னை மரத்தை தொட்டியில் வளர்த்துறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் தென்னை மர தொட்டியில் தான் இப்போ பொறிச்சிட்டு வந்த இது வைக்கிறேன். இந்த இன்றைக்கி வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாட்டு சோளமும் 2 அமெரிக்கன் கானும் இன்றைக்கி நான் பறித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நாம் பறிக்கலாம், அந்த மாதிரி 10 நாளைக்கு பறிக்கலாம். ஒரு 100-180 கான்ஸ் என்னால் ஈஸியாக எடுக்க முடியும். எங்கிட்ட மொத்தம் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் மேலே இருக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த தோட்டத்தை காமிக்கிறேன். 200 ஸ்கொயர் ஃபீட்டில் எப்படி அழகாக மக்காச்சோளம் வந்திருக்குன்னு பாருங்கள். இதை பார்க்குறப்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குது. கடுமையான கோடை வெயிலில் கூட
கீழே வீட்டுக்குள்ளே எந்த விதமான உஷ்ணமும் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இது வைக்கிறப்ப தொட்டிக்கு கீழே பாருங்கள், தொட்டியை வைக்கிறப்ப தொட்டிக்கு கீழே ரெண்டு கல் வச்சு ஒசரமாக வைக்கணும். தொட்டியை வந்து தரையோட தரையாக வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி பாசம் பிடிக்கும், அந்த மாதிரி பாசம் பிடிச்சிரும், நமக்கு கஷ்டம், மெயின்டெனன்ஸ் கஷ்டம். அதே மாதிரி தண்ணியும் நல்லா ஈஸியாக ட்ரெயின் ஆகணும், ஃபில்டர் ஆகணும். அதனால் வந்து ரெண்டு கல் செங்கல் வச்சு அது மேலே தொட்டியை வைக்கிறப்ப மெயின்டெனன்ஸுக்கும் நமக்கு ஈஸி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அழகான இனிமையான மகிழ்ச்சியான வீட்டு மேலே மக்காச்சோளம், மக்காச்சோளம் சாகுபடியே நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் வீட்டு மேலே எப்படி தென்னை வளர்த்துறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் மயில் டிவியின் மாடி வீட்டு தோட்டம் நிகழ்ச்சியில் அடுத்த முறை உங்களுக்கு சொல்கிறேன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மாடி வீட்டு வீட்டில் விளைந்த என்னுடைய இந்த ஸ்வீட் கார்ன், என்னுடைய ப்ளூ பப்பிக்கு எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள், எப்படி மறக்குன்னு சாப்பிடுது பாருங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டனை டக்குன்னு அழுத்துங்க பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.